நண்பர் பார்த்திபன் ஒரு புதுமை பித்தன். அவருடைய திரைப்பயணமே புதிய பாதை இட்டுத்தான் தொடங்கியது. இன்று இந்த இரவின் நிழல் வரை அவருடைய பயணத்தை நான் வியந்து பார்க்கிறேன். ஒரு மனிதன் கலையை தொடங்குகிற பொழுது எழுச்சியும் உணர்ச்சியும் தீவிரமும் இருப்பது இயல்பு. காலம் செல்ல செல்ல, வாழ்வு கனிய கனிய, காலங்கள் மாற மாற அந்த தீவிரம் ஒரு மனிதனிடம் குறையக்கூடும். ஆனால் தீவிரத்தின் தன்மை கூடிக்கொண்டே வருகிற ஒரு கலைஞன் பார்த்திபன் அவர்கள். அவருடைய இந்த இரவின் நிழல் முயற்சியை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். முதலில் நான் பெருமைப்படுகிறேன். பெருமை ஏன் எனில், உலக சினிமாவில் அரிதாக நிகழக்கூடிய ஒரு பெரிய தொழில்நுட்பத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு படம் தமிழ் படம் என்பதனாலும், அறிமுகப்படுத்துகிற கலைஞன் ஒரு தமிழ் கலைஞன் என்பதனாலும், இந்தியாவில் தென்னாட்டிலிருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அந்த கலை உலகமெங்கும் பரவுகிறது என்பதனாலும் நான் பெருமைப்படுகிறேன். பார்த்திபனின் திறமையை நினைத்து வியக்கிறேன். இந்த ஒரே ஷாட் என்ற இந்த சிந்தனையை யோசிப்பது சுலபம், செயல்படுத்துவது கடிது. இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் சொல்வார்கள், சினிமா என்பது சிந்திப்பதல்ல, செயலாக்குவது. சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூஷன் என்ற வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்வார். இந்த சிந்தித்தது என்பது எளிது, அந்த சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கு பார்த்திபன் பட்டிருக்கிற பாடுகளை இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்க்கிறவர்கள் அறிவார்கள். அவர் சிந்தித்த பிறகு தூங்கியிருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரிகிறது. இதில் பொருட்செலவு, தொழில்நுட்ப செலவு, சிந்தனை செலவு, செயல் என்பது எல்லாவற்றையும் கடந்து செம்மையாக கொண்டு வந்திருப்பதுதான் இதன் உச்சமாக நான் நினைக்கிறேன். தொழில்நுட்பத்தால் இந்த படம் கவனிக்கப்படும், மொழியால் கவனிக்கப்படும். நல்ல நல்ல வசனங்களை இந்த படத்தில் அவர் தீட்டியிருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு கவிதை காதலர், கவிதை எழுத தெரிந்தவர். அதனால் கவிதை பூசிய உரைநடையை இந்த திரைப்படத்தில் ஆங்காங்கே தெளித்திருக்கிறார். சமாதியின் மீது தலை வைத்து எப்படி தூங்க முடியும் என்றொரு வசனம் வருகிறது. என் பிணத்தை நானே தூக்கி கொண்டு அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வசனம் வருகிறது. இதெல்லாம் அவருடைய தத்துவ செறிவு என்று நினைக்கிறேன். அதில் கவசக்குறைவு என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார். இது பார்த்திபனுக்கே உரிய குறும்பு என்று எனக்கு நானே சிரித்து கொண்டேன். அந்த அரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் கைதட்டி கொண்டேன். இப்படி சின்ன சின்ன நுட்பங்களெல்லாம் இந்த கதையில் விரவி இருக்கின்றன. நிறைவாக நான் சொல்வது இதுதான், ஒரு கலை தொழில்நுட்பத்தால் மேம்பட்டது என்பதெல்லாம் ஒரு காலத்தில் கடந்துவிடும். ஒரு கலை இசையால் மேம்பட்டது என்பது கடந்துவிடும். மொழியால் மேம்பட்டது என்பதெல்லாம் கடந்துவிடும். எது நிலை பெறுமென்றால், ஒரு கலை இந்த சமூகத்துக்கு என்ன செய்தி சொன்னது, வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் அன் ஆர்ட் என்ற கேள்விக்கு உள்ள பதில் மட்டும்தான் நிலைக்கும். இந்த படத்தில் அவர் ஒரு செய்தி சொல்கிறார். ஏஆர் ரஹ்மான் இஸ் அ பிளாக் ஃபிலிம் என்று ஒரு கருத்தை சொன்னார். இருள் இல்லாமல் ஒளி ஏது, எதிர்மறை இல்லாமல் நேர்மறை ஏது, கரை இல்லாமல் நிலவு ஏது? அப்படி பார்த்தால் வாழ்வின் கருப்பு பக்கம் இல்லாமல் வெளிச்ச பக்கம் கிடையாது என்பதுதான் இந்த படத்தின் மையமாக நான் நினைக்கிறேன். எதிர்மறை பாத்திரங்கள், எதிர்மறை வாழ்க்கை, எதிர்மறை சம்பவங்கள் எல்லாமே வாழ்வுக்கு விரோதமான நிகழ்வுகள் இந்த படத்தில் நிறைந்திருந்தாலும், அது உச்சத்தில் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான்,
பாவம் செய்யாதொரு மனமே, பாவத்தை செய்துவிட்டு துடிப்பதை விட, பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு தேடி அழுவதை விட, பாவத்தை செய்துவிட்டு பழிவாங்க துடிப்பதை விட, பாவத்தை செய்து செய்து சக மனிதர்களை, உறவுகளை, வாழ்க்கையை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை துடிக்க வைப்பதை விட பாவம் செய்யாதொரு மனமே என்று சொல்வதற்கு இந்த படம் மெனக்கிட்டிருக்கிறது. பார்த்திபன் அதற்காக தன்னை ஒப்படைத்து கொண்டிருக்கிறார் என்பதில்தான் இந்த படத்தினுடைய பெருமை இருப்பதாக நினைக்கிறேன். இதற்கு பல விருதுகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்த்திபன் பாராட்டப்படுவார். ஊடகங்கள் இந்த படத்தை கொண்டாடும். ஊடகங்கள் கொண்டாடுவதைப் போலவே, விருது குழுக்கள் கொண்டாடப்படுவதைப் போலவே, தமிழ் மக்களும் தமிழ் ரசிகர்களும் திரையரங்குகளும் இந்த படத்தை கொண்டாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பார்த்திபனின் முயற்சி வாழ்க என்பதை விட வளர்க என்பதை விட வெல்க.